ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் எமக்கு கேஜே. இன்றைக்கி நம்ம ஒரு சைனீஸ் ஸ்டைல் ரோஸ்டட் சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதுக்கு நான் ரெண்டு சிக்கன் தை ஸ்கின்னோட வாங்கி வச்சுருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே ஒரு பவுலில் கொஞ்சம் சாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மேரினேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆயிஸ்டர் சாஸ் சேர்த்துடலாம். ஆயிஸ்டர் சாஸ் பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் திக்காக ஒரு ஸ்வீட் ஃப்ளேவரோடு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் சிக்கனுக்கு. ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஹனி சேர்த்துடலாம். நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மூணு சாஸையும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஒன் லெவல் ஆஃப் மேரினேஷன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சாசஸ்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஆல்சோ இந்த சைனீஸ் ஸ்டைல் சிக்கன் ரோஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைஸ் பவுடரும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபியூ ஸ்பைசஸ்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே ஒரு ப்ரெஷர் பேனில் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பேன் சூடு பண்ணிவிட்டு பட்டை, ஸ்டார் அனீஸ், மிளகு எடுத்திருக்கேன், கிராம்பு அண்ட் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் சேர்த்துட்டு இந்த வந்து ஃபைவ் ஸ்பைஸ் பவுடர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ண போகிறோம். எண்ணெய் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபைவ் ஸ்பைசஸ் பவுடர் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறைய பேட்ச்லேயும் பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிடலாம். நம்ம இந்தியன் ஸ்டைல் கரம் மசாலா மாதிரி தான். பட் நான் அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இல்லாட்டாலும் மெயினான ஒரு ஃபைவ் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த சைனீஸ் ஸ்டைல் ஸ்பைஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் வெளியே வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து பெருஞ்சீரகம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் லேஸாக வறுத்துட்டு நான் வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்ல ஒரு பவுடர் ஆக்கிக்க போகிறோம் நம்ம. ஸோ இப்போ நல்லா வந்து அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகியாச்சு. இப்போ நம்ம ஹீட்டில் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் சூடு இறங்கினதும் நல்ல இது ஒரு ஃபைன் பவுடர் ஆக்கிட்டிங்கன்னா சைனீஸ் ஸ்டைல் ஃபைவ் ஸ்பைஸ் பவுடர் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். ஸோ இது மாதிரி இப்போ ஒரு பிளெண்டிங் ஜாருக்கு எல்லாம் மாற்றியாச்சு. இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் ஆறின விட்டு பவுடர் ஆக்கி திரிச்சிட போகிறேன். மெயின் வேல் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண சாஸில் நம்ம ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் தைஸை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மூணு கார்லிக் வந்து க்ளோஸ் இதை மாதிரி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஒரு கிரேட்டரில் போட்டு நல்லா சீவிட்டோ இல்லை சாப் பண்ணிட்டோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் ரெசிபிக்கு வந்து நீங்கள் சிக்கன் பிரெஸ்ட் இல்லைனா சிக்கன் தைஸ் ஸ்கின்னோட எஸ்பெஷலி யூஸ் பண்ணிங்கன்னா அது மேரினேஷன்லாம் நல்லா சோக் ஆகி ஃப்ளேவர்ஸ் இன்னும் அதிகமாக வரும். அதனால் ஸ்பெசிஃபிக்காக அந்த ரெசிபிக்கு வந்து ஸ்கின்னோட நான் வந்து சிக்கன் தைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த சாஸில் வந்து இந்த சிக்கனை வந்து நல்லா ரப் பண்ணிடலாம். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த சாஸ் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ரெண்டு சிக்கன் தை பீசஸ்லேயும். ஆல்சோ இந்த சைனீஸ் ஸ்டைல் சிக்கன் ரோஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேரினேஷன் டைம் சிக்கனுக்கு வந்து நீங்கள் ஓவர் நைட்டே பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பண்ணும்போது நல்லா இந்த சாஸஸ்லாம் இறங்கி நல்ல ஃப்ளேவர்ஸும் இறங்கிடும். ஸோ நானும் வந்து ஓவர் நைட் மேரினேஷன் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லைனா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours நல்லா இந்த சாசஸ் அண்ட் ஸ்பைஸ் பவுடரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணியிருந்தால் இந்த சைனீஸ் ஃபைவ் ஸ்பைஸ் பவுடரையும் சேர்த்துடலாங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி சிக்கன் எடுத்துருக்கீங்களோ எவ்வளோ பீசஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்றப்பில் பவுடர் சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த சிக்கன் பீஸில் ரப் பண்ணிடுங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பவுடர், நல்ல ஒரு அரோமாவோட சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதையும் சேர்த்து நல்லா அந்த சிக்கன் பீஸில் ரப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்ல ஒரு ஏர்டைட் மூடியோ இல்லை ஒரு கிளிங் ராப்போ போட்டு சீல் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் நான் வச்சிட போகிறேன். ஸோ இப்போ நல்லா எல்லாம் வந்து மசாலாலாம் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு கிளிங் ராப் போட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டே வந்து அவனில் வச்சு இந்த சிக்கன் ரோஸ்ட் பண்ணிடலாங்க. இப்போ இதை ஓவர் நைட் நல்லா செட் ஆகட்டும், நான் நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஓவர் நைட் ஃபுல்லாக நல்லா இருந்த சிக்கன் தைஸ் வந்து நம்ம ஆட் பண்ண சாசஸ் அண்ட் ஸ்பைஸ் பவுடரில் வந்து நல்லா ஊறிட்டு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இது வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அவனில் வச்சு. ஸோ அது எப்படி எப்படி பண்ணலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா நான் வந்து அவன் டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் எல்லாமே எப்போவுமே டிஸ்கிரிப்ஷன் எழுதுவேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவனில் தான் வச்சு ரோஸ்ட் பண்ணணும் இல்லைங்க, நீங்கள் பேன்லேயும் வந்து குக் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இப்போ வந்து அவனில் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி அவன் ட்ரேயில் ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஒயர் ரேக் செட்டப் இருக்குது. ஸோ நம்ம வந்து சிக்கன் வந்து குக் பண்ணும்போது அதில் இருக்க ட்ரிப்பிங்ஸ்லாம் வந்து ட்ரேயில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபாயில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் மேலே இது மாதிரி ஒரு ஒயர் ரேக் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸ் வச்சு அவனில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல அந்த ஹாட் ஏர் வந்து சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் எல்லா சைடுமே வந்து அந்த சிக்கன் பீசஸ் வந்து நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். அதுக்கு வேண்டியது அந்த ஒயர் ரேக் வச்சுருக்கேன். அண்ட் ரிமைனிங் இருக்க சாஸை வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அவன் வந்து நல்லா ப்ரீஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ நல்லா ஹாட் அவனில் நம்ம இந்த சிக்கன் பீசஸ் வந்து ரோஸ்ட் பண்ண வச்சிடலாங்க. டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 10 minutes இனிஷியலி வச்சுருக்கேன் நான். ஸோ ஒரு 10 to 12 minutes ஆயாச்சுங்க. எப்படி ரோஸ்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லாவே வந்து அந்த சாஸோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி இது மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு.
இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி மேரினேஷனுக்கு யூஸ் பண்ண ரிமைனிங் சாஸ் வந்து இந்த சிக்கன் தைஸ் மேலே இது மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுறலாம். சப்போஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிகினராக இருக்கீங்க, இல்லை இப்போ தான் அவன்ல எல்லாம் பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஒயரக்க வெளியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்டெப்பை பண்ணிக்கோங்க. நான் வந்து அவனில் உள்ளே இருக்கும்போதே வந்து பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு கை சுடாமல் இருக்கிறதுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா வெளியே ஒயர் ரக்கை எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி அகெயின் சாஸ் கோட்டிங் கொடுத்துட்டு ஒரு 5 to 7 minutes வந்து சேம் டெம்பரேச்சரில் வச்சு நான் எடுக்க போகிறேன். ஸோ தட் வந்து நமக்கு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கலரோட இந்த சிக்கன் தைஸ் வந்து ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு டோட்டலி பார்த்திங்கன்னா ஒரு 17 to 18 minutes இந்த சிக்கன் பீசஸை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரில் சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. எஸ்பெஷலி நம்ம வந்து டார்க் சோயா சாஸ் சேர்க்கும்போது இது மாதிரி நல்ல ஒரு அடிஷ்னல் கலர் பவுடர்லாம் யூஸ் பண்ணாமல் இது மாதிரி கலர் வந்து நம்ம வீட்லேயே வந்து அச்சீவ் பண்ணிடலாம். சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள், அந்த கிளாசினஸோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஹனிலாம் சேர்த்துருக்கோம், அதனால நல்ல ஒரு ஷைனிங்காக இந்த சிக்கன் ரோஸ்ட் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இது எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்ல ரோஸ்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஸ்கின் பாருங்கள் இது மாதிரி கையை வச்சோடனே எடுக்கிறதுக்கு வரும். அண்ட் ஃப்ளெஷ்ஷுமே வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு, நல்ல ஜூஸியாக டெண்டராக இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து நல்ல ஒரு ரோஸ்டட் சிக்கனுக்கு எஸ்பெஷலி ஸ்கின்னோட நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது ஸ்கின் வந்து இப்படி பீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருச்சுனாலே உங்களுக்கு உள்ள ஃப்ளெஷ்ஷும் வந்து நல்லா குக் ஆகிருக்குன்னு ஒருத்தவங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் வெரி வெரி சிம்பிள் ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி வந்து சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எம் கேஜிக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆல்சோ ப்ளீஸ் டர்ன் ஆன் த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஆல்சோ டூ ஃபாலோஸ் ஆன் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.